தொலைக்காட்சி தொடர் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியமானது ஒலி வந்ததுக்கு அப்புறம் உலகமே என்ன பார்த்து பேச ஆரம்பிச்சது நான் வீட்டை விட்டு இப்படி இறங்கினேன் ஏ மெட்டி ஒளி ராஜமா போறாங்க மெட்டிவெளி ராஜமா போறாங்க அப்படிங்குற ஒரு ஒரு அதாவது ஒரு என்ன சொல்றது மக்கள் மத்தியில் நான் அறியப்படுறேன்னா மெட்டி ஒலி தான் சித்தி செஞ்சப்போ கூட எனக்கு பெருசாக அனுபவம் இல்லை ஆனால் என்னை கொண்டு வந்தது ராதிகா அது என்னோடய லைஃப் லாங்கில் என்னால் மறக்க முடியாது அவங்களோட ப்ராஜெக்டை அஞ்சு நான் ஒர்க் பண்ணேன் ஆனால் இந்த மெட்டி ஒலிங்கிறது நான் நூறு ப்ராஜெக்ட் செஞ்சதுக்கான ஒரு சமம் சமம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டரை என்னை நம்பி அவர் கொடுத்தாரு நானும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான் போய் அது நடித்தேன் ஆனால் அது எனக்கு அந்த கடவுளுடைய அருள் தான் நான் பாண்டிச்சேரி அண்ணையோட டிஓடி ஓட்டி எனக்கு அம்மா தான் எல்லாமே அம்மா இல்லாமல் எனக்கு எதுவுமே கிடையாது எது இருந்தாலும் மா மாதத்தில் ஒரு நாள் செகண்ட் சண்டே அம்மாவை தேடி போய்டுவேன் பாண்டிச்சேரிக்கு ஆசிரமம் போய் அம்மாவை பார்த்துட்டு அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்களுக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டுவிட்டு நன்றி சொல்லிவிட்டு நான் வருவேன் நான் இன்ன வரைக்கும் அம்மா எனக்கு துணையாக இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தில் அதனால் அந்த சீரியல் பண்ணும்போது கேமரா முன்னாடி போய் நின்று கேமரா தொட்டு கும்பிட்ட உடனே அம்மா பி வித் மீ நீங்கள் தான் என் கூட இருக்கணும் எனக்கு வேறு யாரும் கிடையாது இன்னைக்கு நான் நல்லா நடிக்கலைன்னா நீ தான் நல்லா நடிக்கலைன்னு நான் உங்க தான் சொல்லுவேன் அப்படின்னு அப்படியே சொல்லுவேன் அதனால் ஒழுங்காக நடி என்ன அப்படின்னு தட்டி கொடுத்துக்கிட்டு நான் நடிக்க போயிடும் அந்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு கடவுளில் எனக்கு அந்த இடத்துல கொடுத்தாங்க அந்த ஒரு சீரியல்னால தான் சார் இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நிஜமாகவே திருமுருகன் ஆட்டம் எல்லோருமே என்னோடய எல்லா பர்சனல் விஷயங்களுக்கு கூட எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க திருமுருகன் சார் என் பொண்ணோட படிப்புக்கு பணம் கொடுத்தாரு என் ரெண்டாவது பொண்ணோட படிப்புக்கு பணம் கொடுத்தாரு சித்திக் சார் என்னோட ஹஸ்பண்டோட எல்லா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கும் பணம் கொடுத்துருக்காரு அதில் வந்து என்னை யாரையுமே மறக்க முடியாது நான் சாவுற வரைக்கும் யாரையுமே நான் மறக்க முடியாது எல்லாருமே என் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் கூட நான் அப்படி தான் நினைக்கிறேன் அவங்களோட ஆசிர்வாதம்லாம் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது அவங்களோட பிளெஸ்ஸிங்கு அவங்களோட இது அவங்களோட நம்ம கூட அவங்க கொடுத்த ஒத்துழைப்புகள் எல்லாமே இல்லைன்னா சாந்தி வில்லியம்ஸ் ஒன்றுமே இல்லை இன்றைக்கி மொத்தத்தில் பேசப்படுறது எங்கே போனாலும் ராஜம்மா அது ஒன்று வச்சு தான் நான் தென்றலில் பண்ணேன் தென்றலில் பண்ணேன் அதுக்கப்புறம் வாணிராணியில் வில்லியாக பண்ணேன் எல்லாமே அது அதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே என்னை கூப்பிட்டது இன்றைக்கி இப்போ நான் பண்ணுற சன் டிவியில் வசந்தம்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதில் நான் பண்ணுறதும் அது வச்சு தான் அந்த ஒரு பேர் வச்சு தான் அதனால் எனக்கு சரிகமாவில் சந்திரலேகான்னு ஒன்று பண்ணேன் அது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு என்னால் முடியலன்னு நான் வெளில வந்துட்டேன் அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எனக்கு மெட்டி ஒளி வந்து இன்றைக்கும் எனக்கு பாடமாக தான் இருந்துட்டுருக்கு ஆனால் இன்னைக்கு சினிமாவை விட சீரியல் தான் சார் ஐந் சினிமாவை விட தினம் தினம் ஒரு லைட்மேன் வந்து ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறான சீரியல் தான் சினிமா இருக்குது அது வந்து ஒரு லெவல் வேறு இது லெவல் வேறு ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதில் நடிக்க நம்ம சீரியலில் நடிக்கிறதுனால கொஞ்சம் கிரேடு கம்மியாக பார்க்க ஆரம்பித்தாங்க எனக்கே வந்தது சரவணான்னு ஒரு படம் வந்தது சிம்பு நடித்தது அதில் சிம்புவுக்கு அம்மா ரோலுக்கு கூப்பிட்டாங்க ராதாரவி சாரோட பேராக அப்போ அந்த மேனேஜர் பேசினது பத்து நாள் டேட்டுமா பத்து நாளைக்கு உங்களுக்கு பத்தாயிரரூபா தருவாங்க ஆயிரம் நான் அட்வான்ஸ் போட்டு விட்றேன் நீங்கள் வந்துடுங்கன்னாரு சார் எந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கெல்லாம் நான் நடிக்க வர முடியாது சார் ரெண்டாவது என்னை உதப்பாங்க வீட்டில் ஏன் மரியாதை என்னத்துக்கு ஆவிறத என்னால முடியாது சார் சாரி நீங்கள் ரூபாய்க்கு யார் நடிக்கிறாங்களோ அவங்கள போட்டுக்கோ எதுக்கு அப்படி டிகிரேட் பண்ணுறாங்க எதுக்கு அப்படி ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு குறைச்சல் அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்குமே சொல்கிறேன் இப்போ சீரியலில் வந்து தினம் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பத்து நாள் படம் ஷூட்டிங் இருக்காது ஆனால் இங்கே மாதம் பூரா வேலை இருக்கும் சீரியலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷயம் இருக்குது இப்போ நான் மட்டும் வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது நம்மளை சுற்றி லைட்மேன்ஸ் அண்ணா இருக்காங்க கேமரா இருக்காங்க கேமரா அஸ்டன்ஸ் இருக்காங்க டைரக்டர்ஸ் இருக்காங்க அசிஸ்டன்ஸ் இருக்காங்க எத்தனையோ பேர் ஒரு நாளைக்கு மூணு யூனிட் வேலை செய்கிறாங்க அப்போ மூணு யூனிட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் பண்ணுற பொதுவாக சந்தோஷத்தில் ரெண்டு யூனிட்டு கான்ஸ்டண்ட்டாக ரெண்டு யூனிட்டை போயிட்டு இருக்கு ரெண்டு டைரக்டர்ஸ்க்கு ஒர்க் இருக்குங்களா அவங்க சுற்றி இருக்க அசோசியேட்ஸ்க்கு ஒர்க் இருக்குங்களா கேமராவுக்கு ஒர்க் இருக்கா எல்லாேருக்கும் லைட்மேன்னாக்கா ரெண்டு செட்டுன்னா ரெண்டு சைடு போகணும் அப்போ எல்லாருக்கும் அந்த இடத்துல வேலை கிடைக்கிது இப்போ சினிமா சினிமான்னும்போது அது ஒரு பெரிய ஒரு இது வந்தால் அங்கே போகிறவங்களுக்கு அது ஹையாக வரும்போது அது இது ஆனால் இங்கே ரெகுலராக ஏதோ ஒரு பணம் கிடைக்கும் அவங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தான் ஆனால் என்ன அந்த நாளில் சினிமாவில் நடித்தாங்களோ அந்த மரியாதை அந்த ஒரு மதிப்பு சீனியர் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு இப்போ சிம்ரன் எல்லாம் என்னை பார்த்தா நான் எங்கேயாவது தனியாக உட்காந்துருந்தேன் ஹே வையோ சிட்டிங் டேர் வயோ சிட்டிங் அலோன் கம் கம் அப்படி என் கையை பிடிச்சி தர தரேன்னு இழுத்துட்டு போயிடுவான் இழுத்துட்டு போய் அவள் கூட உட்கார வச்சு எனக்கு பிளேட்டில் அவள் என்னென்ன சாப்பிட்றாளோ எல்லாத்தையும் கிவிட்டார் கிவிட்டார் வையம்மா என்ன யோசிக்கிற அப்படின்னு கத்துவான் அந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணேன் அவங்களோடலாம் சிம்ரனோட அதே மாதிரி விக்ரம் வந்து அந்யன் படம் பண்ணும்போது பசி மூணு மணி நாலு மணி ஆச்சு இவர் ஷார்ட்டை முடிக்கணுன்ற டென்ஷனில் ஓடிட்டுருக்காரு சங்கர் சார் பசி தாங்க முடில அங்கே தட்டில் இருக்க வாழைப்பழ சேர்த்து சாப்பிட்லான்னா அங்கே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இது யாரும் தொட்டுறாதீங்கம்மா சார் கடலை திட்டுவார் அப்படிங்கிறாரு ஸ்ரீராஞ்சனி ஐயோ அக்கா பசிக்குதுக்கா பசிக்குதுக்கா அம்மா வாயை முடிச்சுட்டு பெசாமேரு தண்ணியை குடி ஜூஸை குடி அப்போ செ ட்ரெயின் செட்டப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு விக்கி பார்த்தார் கென்னி பார்த்துட்டு உடனே மா மம்மி பசிக்குதா அப்படின்னார் அப்படின்னா ஏ போ காணி காணிபாயோடு ஸ்பிரிலினா இருக்குல்ல அதை எல்லாேருக்கும் கலக்கு ஒரு பெரிய ட்ரம்மில் கலக்கி எடுத்துகிட்டு வந்தால் எல்லாேருக்கும் கிளாஸில் பெரிய பெரிய லோட்டாவில் கொடுத்துட்டாரு பெரிய பெரிய கண்ணாடி கிளாஸில் எல்லாேருக்கும் கொண்டு கொடுத்தாங்கப்பா குடிச்சோன்னே பசியெல்லாம் போயிடுச்சு மறுநாள் காலில் வரைக்கும் பசிக்கலை கண்ணா நேத்திக்கு என்னப்பா கொடுத்தேன் உங்களுக்கு வேணுமா நான் சேஷை தரேன் உங்களுக்கு பசிக்கும் போதும் குடிங்க பசிக்கவே பசிக்காது நீங்கள் அழைச்சிடுவீங்க என்ன அப்படின்னாரு அப்புறம் எனக்கு ஒரு சேஷை இதே கொடுத்தார் தனியாக அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியாக எவ்வளோ சீனியர் ஆட்டம் பிரபுதேவாலாம் மனதை தேடி விட்டாய் பண்ணும்போது கொடைக்கானலில் எல்லாம் அந்த காட்டேஜஸில் தான் இருப்போம் நாங்கள் அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா காலையில் கிளம்பி போகும்போது நான் தலை காய வச்சு நின்றுட்டுருப்பேன் வெயிலில் போதும் தலை காய வச்சது முடி ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு காட்டாதீங்க சீக்கிரம் வாங்க ஆ அங்கே வந்து பெசர போட சொல்கிறேன் நான் அவனை அப்படின்னு எனக்கு எனக்கு தம்பி நீங்கள் சாப்பிடுங்கன்னா ஸ்ரீமானும் இவர் வெளியே உட்காந்து வெயிட் இருப்பாங்க நான் போனேன் ஆத்தா ஏன் ஆத்தா இவ்வளோ லேட்டாக வர வா அத்தா சீக்கிரம் அப்படின்வா சீமா என்னப்பா அப்படின்னா உங்களால் தான் பாருங்கள் பசி குடலை புரட்டுது இவன் என்னடானா போட மாட்டேங்கிறான் பெஷரெட் போட சொல்ல மாட்டேங்கிறான் வா பெஷரெட் போட சொல்லுப்பா அப்படின்னு டக்கு 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 டக்குன்னு பெசரெட்டு போட்டு அந்த உப்புமா வச்சு நடுவில் இஞ்சி ஊருக்காய் தடவி கொடுப்பாங்க அது எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துதான் தான் அந்த பிள்ளைங்க சாப்பிடுவாங்க குளுமணாலி போனோம் களவும் கற்றுமரேன்னு ஒரு படம் பண்ணும் அது குளுமணாலி போன டைமில் இவர் வெஜிடேரியன் பியோர் வெஜிடேரியன் அப்போ நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் நான் அந்த ம அந்த மலை இறங்குவேன் கீழே சல்வாரெல்லாம் மாட்டிக்கிட்டு நான் ஈவினிங் வாக் மாதிரி இறங்குவேன் கீழே அப்போ எல்லோரும் வேணும் உமா தெரியாத ஊரில் வந்து வாக்கிங்கா எங்கே போகிறீங்க ஏன் போகக்கூடாது அப்படின் வாங்க நான் இங்கே போங்கயா வேறு வேலை இல்லை நான் போகிறேன் போர் அடிக்குது ரூமில் உட்காந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஷாலெல்லாம் போற்றிக்கிட்டு ஸ்வெட்டர் எல்லாம் மாட்டிக்கிட்டு எல்லாம் மாட்டிக்கிட்டு இப்படியே போவேன் கீழே அப்போது ஒரு நாள் டைரக்டர் சாருக்கு நம்ம இறந்துட்டார் ராஜசேகர் சார் அவருக்கே எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் சப்பாத்தி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஹாட் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் ஏய் சூப்பராக இருக்குமா நம்ம ப்ரொடக்ஷன் சாப்பாடு கேவலமாக சோறெல்லாம் அப்படி வரைச்சிக்கிட்டு நிற்கிது அப்படின்னா கவலைப்படாதீங்க நாளையிலேருந்து உங்களுக்கு டிஃபன் நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்ட்டேன் சரி அப்படின்ட்டு டெய்லி ஈவினிங் போய் பத்து நாள் இருந்தோம் அந்த ஆறு நாளும் நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன் ஒரு நாள் பிரபுதேவா பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாப்புல எங்கே போகிறீங்க நீங்கள் நீங்கள் பாட்டு விஷயத்துக்கு போகிறீங்க கையில் ஒரு டப்பாவோட போகிறீங்களா என்னது அங்கே கீழே ஒரு தாபா இருக்குது அந்த தாபாவில் சூப்பராக வெஜிடபிள் போடுறோம் பன்னீரெல்லாம் அப்படி அல்வா மாதிரி இருக்குது அப்படின்னு வெறுப்பேற்றுறதுக்கு சொன்னேன் சொன்னொன்னே அப்படியா நானும் வர நான் ஏதாவது வரேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு என் கூடவே வன்டாப்பில் வந்து கீழே வந்து அங்கேயே உட்காந்து சூடு சூடாக சப்ஜி போட்டு கொடுத்தாங்க பன்னீர் சப்ஜி போட்டு ரோட்டி அப்படியே சூடு சூடாக அந்த இதில் போட்டு போட்டு எடுத்து ஒரு அஞ்சாறு ரோட்டி சாப்பிட்டா அப்படி எல்லாம் சாப்பிட்டோம் மறுநாள் ரோஜா அங்கே என்னம்மா ஏன்ட்ட சொல்ல மாட்டிங்களா இந்த சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு வாயை செத்து போச்சுமாண்ணா வா நீயும் வா அப்படி சொல்ல அப்புறம் அவங்க நாங்கள் மூணு பேரும் வாக்கிங் மாதிரி நடந்து கீழே போய் சாப்பிட்டுட்டு நல்லா வந்து இது அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லி அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்டு அங்கே பெரிய ஆள் அந்த பந்தாலெலாம் கொஞ்சம் கூட இல்லை ஆனால் இன்னைக்கு சீரியலை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்லுவாங்களே நேற்றுக்கு அடித்த மழையில் பெஞ்ச மாதிரின்ற மாதிரி அது ஒரு தப்பான ஒரு விஷயம் நம்ம சீரியல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது அது வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க அது யாருமே கண்ட்ரோல் வயசு அப்படிங்கிற ஒரு மரியாதை எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று இருக்குது ரெண்டாவது சீனியாரிட்டின்னு ஒன்று இருக்குது இப்போ எனக்கு அறுபத்தஞ்சு வயசாயிடுச்சு சார் நான் அறுபத்தஞ்சு வயசுலேயும் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே நான் பார்த்த விஷயங்கள் என்னன்னா என் கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ரொம்ப பட்டோடோபமாக வருவாங்க ஆனால் வந்து அந்த ஒரு சீரியலோடு அவங்க போயிட்டு போகணும் அதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ்ஸே இருக்காது இப்போ ஒரு ஒரு ஆறு எட்டு மாதம் பத்து மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு விஷயம் நடந்தது அந்த பொண்ணு அட்ரெஸ்ஸே இல்லை இப்போது எங்கே இருக்கான்னே தெரியல பந்தா நாங்கள் வந்து ஹீரோயின் அப்படிங்கிற பந்தா மற்றவங்க யாரும் பெரிய ஆள் கிடையாது கால் மேலே கால் போட்டுப்பாங்க எல்லாம் பேசுவாங்க அந்த ஒரு இது கம்மியாகணும் நம்ம சீரியல் இண்டஸ்ட்ரியில் மரியாதைன்னு ஒன்று கொடுக்கறதுக்கு பழகணும் அது நிறைய பேருக்கு அது இல்லை சினிமாவோட கம்மியாக இருக்குது சினிமாவில் அது இல்லை சினிமாவில் அந்த ஒரு கிரேடை என்றைக்குமே மெயின்டெயின் ஆகும் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் பிரபுத என்னை ஒரு நாள் குடும்ப நிலை வச்சு திட்டாரு நான் போய் அந்த லேக்கிட்ட நின்றுட்டு இருந்தேன் அங்கே முதல்ல இருக்கான் எனக்கு தெரியாது இவரு ஷார்ட் டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்கே போய் கல் மேலே உட்காந்துருந்தார் நான் சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு தூக்கி ஒரு கல் தூக்கி போட்டு நான் அதுவும் இல்லை உங்களுக்கு அங்கே போய் நிற்கிறீங்க பா என்ன பக்கம் அப்படின்னார் நான் குடு குடுன்னு அழுதுட்டேன் அழுதுனப்பறம் அன்னைக்கு ராத்திரி வந்து என்கிட்ட சொன்னார் மா அதில் முதல்ல இருக்குமா நீங்கள் வேறு லேக்கு கிட்ட போய் நின்னீங்களா என்ன ஆவறது அது காலையே பிடிச்சிட்டு வச்சுக்கோங்க என்னத்துக்கு ஆவிறது அதுக்காக தான் நான் கத்துனேன் நான் வேறு டென்ஷனில் இருந்தேன் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க கோச்சிக்கிட்டீங்களா என்ன அப்படின்னு இல்லை தம்பி நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல நீங்கள் திட்டும் திட்டும்போது எனக்கு வருத்தமாக இருந்தது இப்போ எனக்கு ஓகேப்பா அப்போது அந்த வந்து சாரி சொல்கிற அளவுக்கு உள்ள மனநிலமை கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கரெக்ட் பிகாஸ் தே ஆர் அந்த லெவல் அவங்க இருக்காங்க ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரியில் அது இல்லைங்க சார் மரியாதையும் இல்லை என்ன ப என்ன என்ன நாங்கள் நடிக்கிறோம் அவ்வளோதான் யாருக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் சுத்தமாக இல்லை இருக்காங்க பழைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க இன்றைக்கும் சரி எங்கே பார்த்தாலும் ஆனால் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு வேலை இல்லைங்களே வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்குறைய ஐம்பத்தி நாலு வருஷமாக நீங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க இதில் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து தரணும் அப்படின்னா அதை சொல்லலாம் எனக்கு ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி தந்த தருணம் மெட்டி ஒலி தான் சார் அதுக்கப்புறம் நடிச்சாலாம் எனக்கு வேஸ்ட்டு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கொடுக்கல ஏன்னா எல்லாத்துலேருந்தையுமே நான் பாதியில் பாதியில் போயிட்டேன் தென்றல் பண்ணேன் அதில் வந்து அந்த இது சரியில்லாமல் போயிடுச்சு அதனால நான் அதை விட்டு வெளியே வந்துட்டேன் இன்னும் கூட அந்த இயக்குனர் வந்து என்னை பார்த்தா பேச மாட்டார் ஆனால் தப்பு எங்கே நான் அவருக்கு தெரியும் தப்பு எங்கே நடந்ததுன்னு தெரியும் ப்ரொடக்ஷன் தான் தவறு நடந்ததுன்னு அவர் தெரியும் என்கிட்ட டேட்டை வாங்கிட்டு வேற ஒருத்தங்க துபாய்க்கு போகணுன்றதுக்காக அவங்க டேட்டுக்காக என் டேட்டை கேன்சல் பண்ணி நான் கேரளாலையும் நடிக்கிறேன் அவங்களுக்கு தெரியும் ஒன் டு ஃபிஃப்டின் நான் இங்கே இருக்கேன் அப்புறம் ரெண்டாவது ரெமோன்ரேஷன் அவர் போடும்போதே விகடனில் தான் நடித்தேன் விகடனும் வந்து அதாவது இந்த ப்ரொடியூசர்ஸும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் சார் ஆர்டிஸ்ட்னால் என்ன அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க நமக்காக அவங்க உழைக்கிறாங்க ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிடணும் குறிப்பிட்ட அந்த நடிகரை கூப்பிட்டு அந்த நடிகர்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம் எதனால இந்த சம்பவம் நடக்குது எதுக்காக அந்த பிரச்சனை நடக்குதுன்னு கேட்டாங்கனாலே பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஆனால் எந்த ப்ரொடியூசர்ஸும் அவங்களுக்கு அதுக்கு தேவையில்லை அவங்களுக்கு தேவை அன்னைக்கு ஃபுட்டேஜும் அவங்களுக்கு தேவை அன்னைக்கு எபிசோட் இவ்வளோதான் தவிர மற்றபடி வந்து ஆர்டிஸ்டுக்கு வேல்யூவே இல்லை சார் வேல்யூவே கிடையாது அவங்க யாரும் மதிக்கிறதும் கிடையாது இன்றைக்கி நியூ கமரா வராங்களா அவங்க இதுதான் நடக்குது தவிர வேல்யூ இல்லை நான்லாம் போய் நடிக்கிறது வேஸ்ட்டு நினச்சிட்டேன் ஆக்சுவலி இப்போ எனக்கு ரொம்ப கோவம் வருது இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு கோவம் வருது நம்மளோட வயசு நம்மளோட இது வந்து அதை பற்றி யாருமே எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்த ஒரு கம்பெனி பெட்டி ஒலி டீம் நான் சண்டை போடுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனாலும் சேச்சி அப்படிங்கிற ஒரு மரியாதை ஒரு இது ப்ரொடியூசர் அம்மான்ற ஒரு மரியாதை என்கிட்ட கொடுத்தது திருமுருகன் அம்மான்னு எனக்கு ஒரு மரியாதை கொடுத்தது எல்லாமே அந்த ஒரு கம்பெனி தானே தவிர மற்ற கம்பெனி எதுவுமே வந்து ராதிகா அம்மா இருந்தால் என்னை கூப்பிட்டு கேட்பாங்க ஏன்னா சாந்திமா என்ன அது அப்படின் வாங்க அப்போ நான் விவரம் சொல்லும்போது ஓ இப்படியா அவங்க கிடக்குற பைத்தியக்காரன் நீங்கள் போங்க அப்படின்வாங்க ஏன் நீங்கள் முந்தின நாள் சீக்கிரம் போயிட்டீங்கன்னு கூப்பிடுவாங்க நான் போய் சொல்லுவேன் அம்மா இந்த மாதிரி இருந்தது நான் போக வேண்டியது டாக்டர்கிட்ட போக வேண்டியது போயிட்டேன் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன சொல்கிறாரு நீங்கள் சாவுங்கம்மா எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்கள் ஷூட்டிங் நடக்கணும் நீங்கள் அடித்து கொடுத்துட்டு போங்கன்றாங்க அப்படி தான் இருக்காங்களே தவிர யாரும் வந்து ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு மரியாதையோட சக கலைஞர்கள் இவங்க எப்படி நான் ஒருத்தங்களை பொண்ணாக நினைக்கலாம் ஆனால் அவங்க என்ன மகளா என்ன ஒரு தாயாக நினைக்கிறதில்ல நான் இன்னைக்கு வரைக்கும் அதை இருக்கேன் சார் அது வலியும் வேதனையும் ரொம்ப நிறைய இருக்குது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி அது சம்பந்தப்பட்ட அது ஆளுங்களோ யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க அவங்களுக்கு தேவை நியூ கமர் மட்டும்தான் நம்ம தேவை இல்லை நம்ம தேவை கிடையாது அதனால் நானும் கண்டுக்கலை நம்ம என்ன நம்ம வேலை என்ன பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அங்கேயும் வந்து கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது பழைய நடிகைங்களும் இதில் சேர்த்து எல்லாம் அப்படி தான் இருக்காங்க நான் போனாலே என்ன அவங்க வந்துட்டான் ஐயோ அம்மாவா அப்படிங்கிற மாதிரி பேசுறது எதுக்கு அந்த பிரச்சனை நான் நடிச்சு அது பேர் வருதுனா வந்துட்டு போட்டோமே நான் இவ்வளோ தான் கேட்குறேன் இந்த மாதிரி சில மன உளைச்சலுக்கு ஆளாக்குற சம்பவங்கள் எல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து முன்னே நின்று சரி பண்ண அவங்கள கூப்பிட்டு பேசி சரி பண்ணணும் ஒரு சேனலில் வந்து புரிஞ்சிருச்சு எதனால இந்த பிரச்சனை வந்தது எதனால இது வந்தது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அவங்க அனுப்பிச்சிட்டாங்க அவங்கள இன்றைக்கி அந்த ஆளே இல்லை அந்த அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்க நம்ம தான் இருக்கோம் நமக்கு ஒரு சீரியல் இல்லைன்னா பத்து சீரியல் வரும் ஒரு கதவு மூணுனா ரெண்டு கதவு திறக்கும்ன்ற மாதிரி கடவுள் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்குது என் அம்மா என் கூட இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தினால நான் யாரையுமே எதுவுமே பேசுறதில்லை எனக்கு பிடிக்கலையாப்பா எனக்கு பிடிக்கல நான் போகிறேன்னு சொல்லிட்டு போவேன் தவிர நான் யாரோடையும் நான் இது பண்ணதில்லை எல்லாரும் கேட்குறாங்க நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்களே படம் பண்ணலாமே உங்களுக்கு ஏன் யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க அது எனக்கு தெரியல உங்களுக்கு மிகப்பெரிய புகழை பெற்று தந்த மெட்டி ஒடி பாட்டு வரப்போகிறதா சொல்கிறாங்க கண்டிப்பாக பார்ட்டு வரப்போகுது சார் அதுக்கான நான் எல்லாரும் ஒரு டீம் எல்லாம் எல்லாம் சாரோட ஆஃபீஸில் மீட் பண்ணி எங்களுக்கு லஞ்செல்லாம் கொடுத்தாங்க சார் எல்லாம் பண்ணாங்க அது கதை இப்போது இது பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது ஆர்டிஸ்ட் செலக்ஷன் போயிட்டுருக்கு அதை முடிஞ்சோடனே மேபி மேக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க மேக்குள்ளே ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் அதுக்குள்ளே போயிடுவேன் சார் நான் எங்கள் தயாரிப்பாளர் போயிருக்கேன் ஆமாம் எங்கள் சித்திக் சார்கிட்டே சொல்லிட்டேன் தயவு செஞ்சு ஆரம்பிச்சிங்கன்னா நான் உங்கள் கம்பெனி விட்டு வெளியே மாட்டேன் சார் வேறு சீரியலாம் எனக்கு வேண்டாம் ஆ இல்லைம்மா மலையாளம் சீரியலுக்கு நீங்கள் போனோம் ஆ பதினஞ்சு நாள் இங்கே வேலை கொடுங்க நாள் அங்கே கொடுங்க நான் போகிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தாராளமாக போகிறேன் ஆனால் நான் என் உசுர் போனால் உங்கள் கம்பெனியில் போட்டேன் சார் என் வீட்டுக்கார தூக்கி போட்ட மாதிரி என்னையும் நீங்கள் தூக்கி போட்டுருங்கன்ட்டேன் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அது என்னென்னு தெரில அவர் எனக்கு ஒரு மூத்த மக சித்திக் சார் வந்து எனக்கு ஒரு மூத்த பிள்ளை என்ன அதனால என்னென்னா எனக்கு அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டு நல்ல மனிதர் அவர் மாதிரி ஒரு மனுஷனை என்ன இது வரைக்கும் பார்த்ததில்லை அவ்வளோ நல்ல ஒரு மனிதர் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாத ஒரு மனிதர் ரொம்ப சுத்தமான ஒரு ஆத்மா அது எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எப்போ ஃபோன் பண்ணாலும் அம்மா சொல்லுங்கம்மா அந்த அம்மாங்கிற ஒரு வார்த்தை நமக்கு வந்து புள்ள அந்த ஒரு இது அவர் மேலே எனக்கு அதனால் ஆரம்பிக்கும் போது ஆறு மாதம் முன்னாடி எனக்கு சொல்லிட்டாங்க ஆரம்பிக்க போகிறோமா மெட்டீரியலி பேட்டும் நீங்கள் பண்ண போகிறீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப நன்றி உங்கள் அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட கண்டிப்பாங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் கூப்பிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம்